புதுச்சேரி அருகே தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், பிள்ளை சாவடை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அவ்வப்போது கடல் அரிப்பு ஏற்படுவதால் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவ மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து மீனவ மக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் பேருந்துகள் ஆங்காங்கே சாலையில் நிறுத்தப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முற்படும் போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சார் ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தனர். இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு மீனவர்கள் கலைந்து சென்றனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.